இந்த காரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா மாடலில் டாட்டாவில் டியாகோ எக்ஸி செட் இது. டாட்டாவில் டியாகோ எக்ஸி செட் இது 2016 மாடல் இது. சிங்கிள் ஓனர் இது. 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பெட்ரோல் வேரியண்ட் தான். ஓகே. ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற பார்க்கலாம் வாங்க. அதில் சொல்லுங்கள் காரை பற்றி. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டிரைவர் கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் வரும், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஒரு ஏர் பேக் வரும். ஸோ இது எக்ஸி செட் மாடல்ன்றதால இது உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துருதுல. ஓகே. டச் ஸ்க்ரீன் செட் வரும் உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே செட் வந்துருதுல. சரிங்களா. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருதுல. ஓகே. ஸோ செகண்ட் ரோ பாருங்கள், சாரி செகண்ட் ரோ பாருங்கள். ஸோ செகண்ட் ரோ பாருங்கள், நூடுல்ஸ் மேட் இந்த மாதிரி மேட் போட்டிருக்காங்க. ஓகே. சரிங்களா. டயர்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? டயர்ஸ் வந்து ஒரு 50-60% இருக்குது ரியரில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% டயர் ஆவரேஜாக இருக்குது. ஓகே. பூட் ஏரியா ஓப்பன் பண்ணுங்கள். பூட் ஏரியா பார்க்கலாம் வாங்க. ஸோ பூட் ஏரியா பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸ்பேர் வீல் இதுக்குள்ள வரும் உங்களுக்கு. ஓகே. ஸ்பேர் வீல்லாம் வந்துடும். வேணாம்னா அந்த நீங்கள் சீட்டு பின்னாடி யாரும் உட்கார்ல வச்சுக்கோங்க. சீட் அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படியே ஆக்குபை பண்ணிக்கலாம். இந்த பார்சல் டிரைவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வண்டியா? ஆ, இது பெட்ரோல் இது. ஓகே. இதுனா அலாய் வீல் இல்லை? வீல் கேப் தான் அது. வீல் கேப். ஆமாம், அலாய் வீல் கிடையாது, வீல் கேப் தான் அது. ஸோ இதில் ஒரு சில கிட்லாம் போட்டுருக்காங்க போல வண்டிக்கு. டோர் வைசர், டோர் மோல்டிங் போட்டிருக்காங்க. இது டோர் வைசர் போட்டிருக்காங்க, மழை தண்ணி தண்ணி உள்ள வர மாதிரி இருக்குது. டோர் மோல்டிங் போட்டிருக்காங்க இது. ஓகே. மேலே ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ரூஃபில் ரூஃப் பார் இது. ஓகே. ரூஃப் ரயில் ரூஃப் பார் போட்டிருக்காங்க. இது வந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வைக்கிறது. டாட்டா டியாகோ எக்ஸி செட் இது. 2016 மாடல். 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் 8ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. அடுத்த மாதம் வரைக்கும்? அடுத்த வருஷம் 8ஆம் மாதம் வரையும். ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் தரலாம், பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணிக்கலாம் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வேலை பேஸ்டான ஐடி வேலை தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வேலை என்ன ஐடி வேலை இருக்கோ அதுக்கு மேக்ஸிமம் வந்து 100% வந்து ஃபண்டிங் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் நேரில் வந்தால் தான் அவங்க ப்ரொஃபைல் என்ன இருக்குது, அவங்க என்ன ப்ரொஃபைல் நான் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் என்னன்றது பார்த்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வேலைக்கு மேக்ஸிமம் 100% கேட்டு நமக்கு கஸ்டமருக்கு ஃபேவராக பண்ணி தரலாம். ஓகே. இந்த காரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிராண்ட் i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் பார்க்க போகிறோம். ஹுண்டாய் i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் இது. 2018 இது. 117,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரெண்டே ஓனர் இது, செகண்ட் ஓனர் இது. ஓகே. பெட்ரோல் மாடல் இது. நம்ம ஏபி காசு நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர் பேக் வந்துடுது. டிரைவர் கோ டிரைவர் ஒரு ஒரு ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. கம்பெனி செட்டே வந்துடும். ஓகே. சரிங்களா. கம்பெனி செட்டு வந்துடும். இன்ஃபோடெயின் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் செட்டுமே வரும் உங்களுக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கால் சட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸில் வந்துடும். வால்யூம் அப் டவுன் பண்ணுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அதில் வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிள் ஆப்ஷனோட வந்துடுதுல. ஸோ ரியரில் பாருங்கள், சீட் கவர் வந்து கம்பெனியில் வந்து சீட் கவர் இது. ஓகே. ஸோ டபுள் டவுனில் சீட் கவர் வந்திருக்கு. ஸோ ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க. ஓகே. டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்குது பாருங்கள். ஒரு 70-80% டயர் இருக்குது, புது டயர் தான். ஃப்ரண்டில் பூட் ஏரியா பார்க்கலாம் வாங்க. இது ஸ்போர்ட்ஸ் மாடல்ன்றதால இது நம்ம ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ரியர் கேமரா இதிலே பார்த்துக்கலாம். ஓகே. ரியர் கேமரா ஆப்ஷன் வந்து இன்பில்ட்டாக வந்து வண்டி கூட வரும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றதால. இது பார்சல் ட்ரே, ரியர் வந்து பார்சல் ட்ரே, பூட் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தாராளமாக இருக்கும். ஓகே. ஒரு நல்ல ஹேட்ச் பேக் இது. ஸோ நல்ல அட்ராக்டிவ் கலர்லேயே இருக்கு இல்லையா, ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ரெட் கலர். ஆமாம், இது பெட்ரோல் தான். ஓகே. ஸோ 4 இது பார்த்தீங்கன்னா 410,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். 2018 கிராண்ட் i10 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் இது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் நிறைய வந்துடுதில்ல. ஓகே. ஸோ டச் ஸ்க்ரீன் செட்டு, கேமரா எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் 2 மாதம் வரை இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ இதுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணித்தரலாம். நேரில் வாங்க, டெஸ்ட் டிரைவ் பாருங்கள். வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிளுக்கு டெஸ்ட் டிரைவ் பார்த்து பிடிச்சிருக்குன்னா அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிவிட்டு பிடிச்ச வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே. இது நெக்ஸ்ட் டாட்டா டியாகோ பார்க்க போகிறோம். டாட்டா டியாகோவில் எக்ஸ்டி ஆப்ஷன் இது. 2018 மாடல் இது. இது வந்து 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெண்டு ஓனர் இது. இது பெட்ரோல் வேரியண்ட் தான். இது பிவை ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வெஹிக்கிள் இது. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற பார்க்கலாம். எக்ஸ்டி ஆப்ஷன் இது. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி செட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே. சரிங்களா. பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும், கம்பெனி செட்டு ப்ளூடூத் செட் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர் போட்டிருக்காங்க கஸ்டமர், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க வண்டியில். ஓகே.
ஸோ செகண்ட் ஏரியா செகண்ட் ரோ பாருங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான லெக் ரூம் ஸ்பேஸ் கிடைக்கும். ரெண்டு பேர் மூணு பேருக்கு தாராளமாக தான் உட்காந்துக்கலாம். ஓகே. ரியரில் குறைக்கும் சார்ஜ் பண்ணிக்கூடிய நடுவில் சென்டராக பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. டயர்ஸ் எப்படி ப்ரோ? டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-50% இருக்குது. ஓகே. அந்த ரேஞ்சில் இருக்குது. பாருங்க பூட் ஏரியா பாருங்க. ஸோ அந்தளவுக்கு பூட் ஏரியா, சாரி பூட் ஏரியா அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். இது வேணால் நம்ம சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி டீசல் இது இது பெட்ரோல் தான். ஓகே. இது பெட்ரோல் செக்மெண்ட் உள்ள கார் தான். இது ரூஃப் ரெயில்னு சொல்லுவாங்க, இது வந்து ரூஃப் பாரா? இது ரூஃப் பார். இது ஓகே. ரூஃப் ரெயில்ன்றது அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரே இது ஒட்டினமே இருக்கும். ஓகே. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் ரூஃப் ரெயில், இது ரூஃப் பார். இது ஓகே சரிங்களா? அதில் இப்போ வெயிட்லாம் வச்சுக்க முடியும். ஆ பண்ணிக்கலாம் ரூஃப் ரெயில்ன்றது. ஆனால் வந்து இதில் வந்து போடக்கூடாது, இது வந்து அவங்களே வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வச்சிருக்குது. ஓகே. கம்பெனிக்கு இன்பில்ட்டாக வர காருக்கு மட்டும் தான் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 50 kg வரையும் பண்ணலாம். இதை பண்ண முடியாது, இது மாதிரி ஸ்டைலுக்காக பண்ணி கொட்டிருக்காங்க. ஓகே. இதுதான் டோர் வைசர் போட்டிருக்காங்க, டோர் மோல்டிங் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்லாம் போட்டிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பற்றி ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம். டாடா டியாகோவில் எக்ஸ்டி ஆப்ஷன் இது. 2018 மாடல், 70,000 km ஓடி இருக்குது. ரெண்டு ஓனர் இது, பெட்ரோல் வேரியன்ட் அது. ஓகே. 410,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக செஞ்சு தரலாம். எந்த காருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேரில் வாங்க. இந்த வீடியோ ஆடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். எந்த வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிள் வேணும் என்கொயரி பண்ணுங்கள். லொக்கேஷன் கேட்டு நேரில் வாங்க, டெஸ்ட்டே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு என்ன வெஹிக்கிள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டிரைவர் பார்க்கலாம். ரெனால்ட் டிரைவர் இது, 7-seater இது. இது வரையும் ஒரு செகண்ட் ஹேட்ச்பேக் டைப்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம ஒரு 7-seater வெஹிக்கிள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிரைவர் RX-ZZ பார்க்குறோம். இது டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வெஹிக்கிள் தான். அது 2019 மாடல் இது. 49,000 km ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் இது. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நிறைய இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் ஏன்னா RX-ZZ இது, இதுலேயே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. RX-ZZ இது. ஸோ வெஹிக்கிளை பற்றி என்னென்ன பாட்டு பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ டிரைவருக்கு டிரைவருக்கு ஏர் பேக் வந்துடும், சீட் கவர் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் இதில். 8-inch டச் ஸ்க்ரீன் செட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ தான் வரும் இதில். ஸோ டாப் மாடல்ன்றது இல்லையா, RX-ZZ தான் டாப் மாடல். இது மாதிரி ஸ்மார்ட் கீ தான் வரும் உங்களுக்கு. பாக்கெட்டில் வச்சுக்கிறதுல ஸ்மார்ட் கீ வந்துடும் இதில். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஃபுல்லாகவே டிஜிட்டல் வந்துடும் உங்களுக்கு. அனலாக் டைப் எதுவுமே வராது, ஃபுல்லாகவே டிஜிட்டல் வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோ கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுக்குறாங்க. ஸோ டோர் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரைவர்ன்ற அந்த மாடலோட பிராண்டோட ஸ்கிப் பிளேட் கொடுக்குறாங்க இது. ஸோ ஏறும்போது இந்த ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கால் ஏறும்போது ஸ்க்ராச் ஆகாமல் ஸ்கிப் பிளேட் போட்டுருக்காங்க இதில். ஓகே. ஸோ இதில் என்ன இன்னொரு ப்ளஸ்னா 3 rows ஏசி வரும். ஒரு நல்ல சின்ன சைஸ், ஒரு கம்மி பட்ஜெட்டில் 7-seater 3 rows ஏசி கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த இருக்கு பில்லர் ஏசி வந்து இல்லை. ஃபஸ்ட் ரோ ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா, அதில் வந்து பில்லர் ஏசி வரும். தேர்ட் ரோ வந்து ரூஃபில் வரும். ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிட்டு பார்ப்போம். ஆமாம். ஓகே. இந்த சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்படியே ஃபோல்ட் பண்ணி பின்னாடி போய்க்கலாம். இப்படியே ஃபோல்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், அப்படியே ஏறிக்கலாம். ஓகே. அந்த சீட் அப்படியே ட்ரம்பிள் பண்ணிக்கலாம், ட்ரம்பிள் பண்ணி அப்படியே ஏறிக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு டெமோ பண்ணுறது. சீட் வேணாலும் அப்படி மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பரு டீப் ஆகர் கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு கேமரா வந்துடும் இதில், சென்சர் வித் கேமரா வந்துடும். கேமரா இதில் வந்துடும், சென்சர் அதுக்குள்ள வந்துடும். பாருங்கள் இந்த சீட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். ஓகே. சீட்டு கூட ஏறி உட்காந்துக்கலாம் போலயே, இல்லை அந்த சைடாக தான் ஓப்பன் பண்ணுறோம், இப்படி போக முடியாது. ஓகே. இப்படி யாரும் ஏற மாட்டாங்க, நீங்கள் அப்படியே தான் மாறி வர முடியும். நான் எப்படி பண்ண சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்பேர் வீல் இது கீழே வரும், இந்த இது வந்து ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செயின் மாதிரி அப்படியே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கீழே இறங்கும் அப்படியே. ஓ ஓகே. அது டோட்டலாக கீழே வச்சுட்டாங்க, அது உங்களுக்கு எந்த டிஸ்பென்ஸ் இருக்காது. ஆ சாரி, வீர் க்ளோஸ் பண்ணிடலாம். பெட்ரோல் டீசல் அது, இது பெட்ரோல் தான் வரேன், டீசல் வராது. இந்த சீட் எப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறேன் பாருங்க. தேர்ட் ரோ போகிறோம் இல்லையா, தேர்ட் ரோ போகிறதுக்கு இந்த சீட்டை இப்படி உட்காந்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி ட்ரம்பிள் பண்ணி இப்படி ஏறி போயிருந்தான், கை இப்படி கை இப்படி இருக்கும் உள்ள, அதை பிடிச்சி நம்ம இப்படி உள்ளே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படி போயிட்டு உட்காந்துட்டுனா இந்த சீட் அப்படியே லாக் பண்ணிக்கலாம். ஓகே. சீட் லாக் பண்ணிட்டு வேணாம்னா அப்படி ரிமூவ் பண்ணிட்டு. ஆனால் காலெலாம் இடிக்குமா உங்களுக்கு? இல்லை, இந்த சீட்டை முன்னாடி தள்ளிக்கலாம் நம்ம. ஓ, முன்னாடி தள்ளிக்கலாம். ஆமாம், சீட்டை முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை முன்னாடி தள்ளணும் இல்லைங்களா, இந்த சீட்டை முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இறங்குறதுக்கு இறங்க மட்டும் தான், ஒரு டைம் தான் இறப்ப போகிறோம், இறங்க போகிறோம். மற்றபடி சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே. இந்த சீட் பின்னாடி போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த சீட்டு கிளாம்பு இருக்குது முன்னாடி, இப்படி முன்னாடி எடுத்துக்கலாம். ஓகே. முன்னாடி எடுத்துக்கலாம், அது இல்லாமல் சீட்டை இந்த அளவுக்கு சாய்ச்சிக்கலாம். சரி. சீட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோனா லாங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டை சாய்ச்சி அப்படி நம்ம படுத்துக்கலாம். ஓகே. இந்த சீட்டை சாய்ச்சிக்கலாம், இந்த சீட்டையும் அப்படி பின்னாடி சாய்ச்சிக்கலாம், ரெக்ளைன் பண்ணிக்கலாம். என்ன ப்ரைஸ் வருது? ஸோ நம்ம ஏபி கார்ஸ் உள்ள கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 630,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம்.
Renault Triber itu TN registration ulah vehicle. Renault Triber lah RX set itu. Renda itu 15 model, 45 km ulah irike. Single owner dah. So in the vehicle lu mati, ini option lama panikla. Best price pun panik terlah. So maximum mandi maximum best apa panik terlah. Okay.